அதனால தான் தமிழை அழிச்சாதான் ஏன் இதுக்காக பண்ணுறாருன்னு சொன்னேன் நீங்கள் அது மாத்திரம் இல்லை ஈவேரா இன்னும் பேசியிருக்கார் இந்த முட்டாள் தமிழனுக்கு கன்னடக்காரன்தான் தலைவனாக இருக்க முடியும் தமிழனுக்கு தலைமை தாங்க தகுதி கிடையாது அப்போ அது எதனால் அது நீ நீங்களாலையா நீங்களா ஆகவே அடிப்படையில் ஈவேரா ஒரு தமிழ் விரோதி தமிழர் விரோதி சரி சார் தொடர்ந்து அவரோட சிலைகள் வந்து இங்கே சேதப்படுத்தப்படுறதை எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்கிறேன் சரியில்லை நான் பண்ணாதேங்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னா ராவணனை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க தானே வேண்டியிருக்கு ஆகவே இந்த தமிழர் தமிழர் பண்பாடு தமிழகத்தின் வளர்ச்சி இது பற்றி தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா இதனுடைய எதிரி வேறாங்கிறது அவங்க தான் செலவச்சிருக்காங்க இருந்துட்டு போட்டோங்கிறேன்னா அதை சேதப்படுத்துறோம் சேதப்படுத்தல எல்லாம் ஏதோ காவி அடிச்சதுனால இது பண்ணாங்கன்னு சொல்லி இல்லையா சேத சேதப்படுத்துறோம் சேதப்படுத்தவங்களுக்கு பாஜக ஐடி விங் சார்பா உங்க ஐடி விங் தலைவர் நிர்மல் குமார் ஐம்பதாயிரம் பணம் நிதிலாம் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு யாரும் காவி நிறத்தை ஈவேரா சிலைக்கெல்லாம் அடிக்க வேண்டாம் அந்த மாதிரி சேதப்படுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா யார் பண்ணிருக்காங்க உங்க பிஜேபி ஐடி விங் தலைவர் நிர்மல் குமார் வந்து போய் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பசங்களுக்கு எல்லாம் இது ஊக்குவிக்கிற மாதிரி தான இருக்கு நான் என்ன சொல்றேன் வேண்டாம்னு நான் சொல்றேன் காரணம் என்னென்னா காவி புனிதமானது தியாகத்தின் சின்னம் அந்நிய நாட்டினுடைய அடிமையாக கைக்கூலியாக இங்கு செயலாற்றிய என்ன நம்ம தமிழ் இனத்தினுடைய தமிழ் மொழியினுடைய விரோதி நீங்கள் ஏன் காவியை அசிங்கப்படுத்துறீங்க அப்போ வேறு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்க இப்போ ஒன்றும் வேண்டாம் அதுபாட்டும் இருந்துட்டு போட்டோம் அதனால தான் சொல்கிறேன்னா இன்றைக்கி என்னுடைய நண்பர்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது நேற்றைய தினம் ஏன் நாம் வந்து ஒரு தமிழ் ஐக்கன் உத்தரையும் எடுத்துப்போம் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் சேர சோழர்களாக இருக்கட்டும் அதில் மிகப்பெரிய அளவில் வந்து கலைத்துறையிலையும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாத்துலேயும் அணைகள் கட்டுறதுலேருந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு அதனால் அதை நாம் வந்து ஒரு பெரிய அளவில் எப்படி பட்டேல் சிலை குஜராத்தில் இந்த நாட்டை ஒன்றுபடுத்திய பட்டேல் அவர்களுக்கு சர்தார் பட்டேலுக்கு வச்சு அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ராஜராஜனுக்கு வைக்கக்கூடாது வச்சு ராஜராஜ பற்றின பெரிய ஆர்ட் கேலரி என்னென்ன இடங்கள்லாம் ஆண்டார் ஆண்டார் அது கடல் கடந்து போனார் முத முதல் கப்பல் இது நேவல் இது உருவாக்கியது கப்பற்படை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான் அதனால தான் மோடி அவர்களுடைய அரசாங்கம் நம்ம வார்ஷிப்புக்கு ராஜேந்திர சோழன் பேர் வச்சுருக்கோம் இந்த இங்கே பேசக்கூடிய தமிழை வச்சிருந்து வயிறு வளர்க்கக்கூடிய இந்த தீகா திமுக தீய சக்திகள் ஏதாவது தமிழுக்கு சிறப்பு செய்கிறதுக்காக ஒன்று செஞ்சிருக்கா அதனால் நான் என்ன சொல்கிறேன் தமிழ் செம்மொழி நடத்தினது தானே எது செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாடு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ண தவிர என்ன தமிழுக்கா நான் கேட்குறேன் தேவாரம் திருவாசகம் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற என்றென்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல நூற்றுக்கணக்கில் இன்றைக்கி ஆண்டாள் பாசுரங்கள் வந்து பதினாலு செஞ்சுரி ஆயிருச்சு ஏழாவது நூற்றாண்டில் பாடப்பட்டது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க வேலைக்காரி ஓடிப்பு போலீஸ்காரன் மகள் ஒரு இரவு இதானே விரசத்தின் ஒரு இது ஒட்டுமொத்த இடம்னா அது இந்த தி திமுக அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கலாச்சாரத்தை மாற்றணும் தமிழர் பெருமைகள் தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் பாடப்புத்தகத்தில் வெள்ளசிலி பிரபுவும் டல்கவுசி பிரபுக்கும் என்ன வேலை நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க நமக்கு தொன்மையான இந்த ராமர் காலத்திலேருந்து ராமாயண காலத்திலேருந்து நம்மளுடைய சரித்திரம் இருக்குது அது மட்டும் இல்லை சமீபத்தில் அகழ்வாய்வு இதுகளில் துவாரக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடலுக்குள்ளே இன்றைக்கி ரொம்ப ப்ரிசைஸாக வந்து மகாபாரத யுத்தம் நடந்தது ஐயாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தொல்லியல் நிபுணர்கள் அதுக்கு அதுக்குண்டிய டேட்ஸு கார்பன் டேட்டிங் மூலமாக அந்த அகழ் ஆய்வில் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாம் இப்போ இது என்ன வருஷம்னு சொல்கிறோம் கலியுகாப்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு சொல்கிறோம் நீங்கள் துவாபர யுகத்தினுடைய லாஸ்ட் லெக்கில் தான் மகாபாரத யுத்தம் நடக்குது யுத்தம் முடிந்த பிறகு கண்ணனே தன்னுடைய அவதாரத்தையும் முடித்து கொள்ளுகிறாங்க ஆக அந்த துவாபர யுகம் முடிந்து பிரளயத்துக்கு பிறகு கலியுகம் பிறந்தது என்பது நம்முடைய புராணங்கள் சொல்கிறது நம்முடைய நம்பிக்கை ஐதீகம் அதுக்கும் கலியுகாப்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தோரு வருஷமும் ஒத்துப்போகுதே ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு இப்போ இவங்க கீழடியில் ஆய்வு நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்து நானூறு ஆண்டுகள் முந்தையது அப்படின்லாம் சொல்கிறாங்க யூ கோ ஸ்டில் டீப்புங்கிறேன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு கிடைக்கும் ஏதோ நம்ம தமிழ் மக்களுடைய தமிழ் ஹிந்து எல்லாம் ஒன்று தான் என்ன இந் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை இந்த மூவாயிரம் ஆண்டுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கிறேன்னா கீழடியை பொறுத்தவரை கூட என்னோடய இது இவங்க போயிருக்கிறது வெறும் பத்து மீட்டர் தான் முப்பத்தி மூணு அடி தான் போயிருக்காங்க யூ கோ ஹண்ட்ரட் ஃபீட் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு பெரிய விவாதங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில் தொல்லியல் ஆராய்ச்சி ஜாஸ்தி இல்லை இந்த கண்டுபிடிப்புகளெலாம் நாம் பண்ணலைன்னு நீங்கள் இந்த தொல்லியல் ஆராய்ச்சிக்கு கூட அழிந்து போன நாகரிகம் அழிந்து போன நகரங்கள் அப்படி இருக்கணும் ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட நகரங்கள் அன்றைக்கி சொன்ன நகரேஷோ காஞ்சி காஞ்சி இன்றைக்கும் இருக்குது அதனால் இது தொடர்ந்து இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையுமே மறக்கடிச்சு என்ன ஏதோ கால்தபல் வந்து தான் நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏதோ உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பேசலாம் ஆனால் இந்திய மொழிகள் எல்லாமே சிமிலராக இருக்கா இல்லையா உயிரெழுத்து மெய் எழுத்து எல்லா மொழியிலையும் அது நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மொழிகள்னு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை ஹிந்தி மராட்டி அஸ்ஸாமி ஒடியா பெங்காலி எது எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த உயிரெழுத்துக்கள் மைய எழுத்துக்கள் ஒன்று தான் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது நீங்கள் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர்லாம் எவ்வளோ பொய்யாக அந்த பொய்யை இந்த முட்டாள்கள் எப்படி நம்பி பரப்பி கொண்டு இருக்காங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் வந்து ஒலி வடிவத்துக்கும் வரி வடிவத்துக்கும் வித்தியாசம் தமிழ் மொழியில் கிடையாது ஆனால் ஒலி வடிவத்தில் இருக்கின்ற வித்தியாசங்கள் வரி வடிவத்திலும் பிரதிபலிப்பது ஏனைய அனைத்து இந்திய மொழிகள்லையும் இருக்குது உதாரணம் இப்போ பாடம்னு சொல்கிறோம் பட்டம்னு சொல்கிறோம் அப்போ நம்ம உச்சரிப்பில் ஒலி வடிவத்தில் டாவும் இருக்குது டாவும் இருக்குது ஆனால் எழு வரி வடிவத்தில் வித்தியாசம் இல்லை ஒரே எழுத்து தான் ஆனால் மற்ற மொழி இந்திய மொழிகளில் எல்லாத்துலேயும் டாவுக்கு ஒரு எழுத்து இருக்குது டாவுக்கு ஒரு எழுத்து இருக்குது ஆகவே இது மட்டும்தான் வித்தியாசம் மீது எல்லாம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேருந்து எல்லா இந்திய மொழிகளும் ஒன்று அடிப்படை ஒன்று அதனால் அப்படி இருக்கிறத இவங்க என்னவோ வந்து எனக்கு ஆங்கிலம் நெருக்கம் ஆனால் எனக்கு ஹிந்தி சம்ஸ்கிருதமெல்லாம் எல்லாம் ரொம்ப தூரமான மொழிகள் அந்நியப்பட்டது அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாமே காரணம் என்ன ஆங்கிலேய கை கூலிகள் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வர அந்த மும்மொழி கொள்கை அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை எதிர்ப்பு தெரிவிக்குது நான் வந்து தெளிவாக இருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்டா கூட்டணி கட்சியா அப்படிங்கிறத இதை நான் பார்க்கல தமிழகத்துக்கு இருமொழிக் கொள்கை ஆனால் தன் வீட்டுக்கு மும்மொழி கொள்கை என்கின்ற இரட்டை நிலைப்பாடு ஏற்புடையது அல்ல நாம் மொழி விஷயத்துக்கு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வர்ற வர ஐந்தாவது வரை யாரும் தமிழ் படிக்காமல் ஆறாவது வர முடியாது அப்போ ஆறாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பேர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் அந்த மாதிரி தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாத்துலேயும் தமிழ் ஒரு பாடமாகக்கூட இல்லை இன்றைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் மீடியாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் தமிழை அப்படியே இங்கிலீஷ் எழுத்துல லெட்டரில் டைப் அடிக்கிற நண்பர்கள் எத்தனை பேர் அவங்க தான் அதிகம் ஏன்னா இன்றைக்கி எல்லா மொபைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழில் டைப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் தமிழில் டைப் பண்ணாமல் ஏன் அவங்க இ இங்கிலீஷில் டைப் பண்ணுறாங்க தமிழ் பேசதான் தெரியும் எழுதத் தெரியாது படிக்க தெரியாது ஆக இன்னைக்கு ஒரு பெரிய லார்ஜ் செக்ஷன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அது திமுக அதிமுக யார் வேணால் மாறி வரலாம் ஆனால் தொடர்ந்து இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரணமாக வேண்டாமா தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதையே இவங்க எல்லோரும் தப்பு தப்பாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசின்னு என்இபின்னு சொன்னால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறத நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இப்போ இருக்கிறது அதில் தான் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் அதில் மும்மொழி கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததை இவங்க யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா இட் இஸ் ஸ்டில் தேர் ரெண்டாவது தமிழ்நா இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் மோடி சர்க்கார் கொண்டு வந்துருக்கிற திருத்தம் என்ன அஞ்சாவது வர ரீஜனல் லாங்குவேஜில் அது வந்து நாட் ஓன்லி அஸ் அ சப்ஜெக்ட் பட் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மொழியாகவும் தமிழ் வழிகல் ஆமாம் இருக்கும் அப்போது இந்த சோஷியல் மீடியாவில் இவனுக்குன்னா ஐவிஏஎன்யூ கேகேயூன்னு டைப் அடிக்க வேண்டாம் ஈவனு அடிக்கலாம் அந்த மாதிரி தமிழை நம்ம வந்து தயார் பண்ணிடுவோம் ஆகவே இந்த தேசிய கல்விக் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும் தாய்மொழி மீது பற்று இருந்தால் திணிப்பு சமஸ்கிருத நான் ஒன்று ஒன்றா வரேன் ஒன்று ரெண்டாவது அஞ்சாவதுக்கு மேலே ஆங்கிலம் மற்றும் ஏதோ ஒரு இந்திய மொழின்னு சொல்லியிருக்கா இல்லை ஹிந்தின்னு சொல்லியிருக்கா ஏதோ ஒரு இந்திய மொழி ஏதோ ஒரு இந்திய மொழி இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் மொழி சிறுபான்மையினர் இதில் லார்ஜஸ்ட் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற மொழி சிறுபான்மை தெலுங்கு மொழி பேச பேசுகிறவங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இருக்கும்பொழுது திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க இந்த திருவள்ளூர் வெள்ளூர் பக்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு தெலுங்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சட்டமன்றத்திலே கேட்டிருக்காங்க அன்றைக்கி முதலமைச்சர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட சரி அரசாங்கம் ஆவணம் செய்யும்னு சொல்லி அப்போது தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா இருக்குது ஏன் நாற்பத்தி நான்கு உருது அரசு நடத்துகின்ற உருது கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இருக்குது அதில் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன்னா நாலு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக கூட அந்த பள்ளிக்கூடத்திலே கிடையாது வெறும் உருது மட்டும்தான் அப்போ இது உருது திணிப்பு இல்லையா நீங்கள் இவங்க எவ்வளோ தூரம் நாடகம் போடுறாங்கங்கிறதுக்கு இதனால தான் நான் முதல் இப்போவும் வந்து விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஹிந்தி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹிந்தியை வந்து எல்லா எல்லா மக்களும் எடுத்து படிங்க தாய்மொழியோடு சேர்த்து அதையும் வழங்கன்னு சொல்கிறது வித்தியாசம் பா சிதம்பரமே சொல்லியிருக்காரு ஹிந்தியை வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டு வரணும்னு அவர் டே அன்னைக்கு ஆஸ் ஹோம் மினிஸ்டர் ஹிந்தி டே அன்னைக்கு பொழுது அவரும் பேசியிருக்கார் அதனால் இந்த தமிழ்நாட்டில் நான் நீ ஈவேரா சொன்னது ஒன்று உண்மை எனக்கு முட்டா பசங்க தான் வேணும்னு அவர் பொதுக்கூட்டத்தில் பேசி நானே கேட்டிருக்கேன் அறுபத்தேழில் காரக்குடியில் பேசும் பொழுது எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் எனக்கு நாயும் ஒன்று நீயும் ஒன்று பாரு எல்லாரும் கை தட்டுவான் இதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் அதனால் முட்டாள்தனமாக வந்து மக்களை முட்டாளாக்க நினைக்கிறது அதனால் ஆங்கிலமும் ஏதோ ஒரு இந்திய மொழியும் அப்போது தெலுங்கு படிக்கணும்னு நினைக்க தெலுங்கு படிக்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் வைகோ அவர்களோட பேர குழந்தைக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுங்க தப்பே இல்லை தெலுங்கு சுந்தர தெலுங்கு நிலையை பாட்டி சேர்த்தின்னு பாரதி பாடியிருக்கான் நம்மளோட சக மொழி அது என்ன அது மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் எல்லாம் இந்திய மொழிகள் அதனால் தெலுங்கு எடுத்து படிங்க அதாவது வைகோ எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறார் பன்முகத்தன்மை போய்விடும் பன்முகத்தன்மை அதிகரிக்கும் நான் என்ன சொல்கிறேன் எம்மதம் சம்மதம்னு மத ரீதியிலாக பன்முகத்தன்மை இருக்கணும்னு சொன்னால் எம்மொழியும் நம் மொழி ரீதியாகவும் பன்முகத்தன்மையும் இருக்கக்கூடாது இது என்ன போலித்தனம் இது என்ன விதண்டாவாதம் மத ரீதியாக எல்லா மதங்களும் வளர்கிறதுக்கு நாம் எல்லா மதங்களையும் அனுசரிக்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும் எம் மதமும் சம்மதம் ஐ அக்ரி அப்போது அதே மாதிரி எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அவரவர் இஷ்டப்பட்டது இஷ்டப்பட்ட மதத்தை ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணலான்னா இஷ்டப்பட்ட ஒருத்தரையும் படிக்கக்கூடாது எதுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன்னா அரசாங்கம் ஒத்து வரும் காரணம் என்னென்னு சொல்கிறேன்னா இது இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ஃபஸ்ட்டு லீகலி ஸ்பீக்கிங் எஜுகேஷன் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்கு சென்டரும் சட்டமையற்றலாம் ஸ்டேட்டும் இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் தி சென்டர்ஸ் டிசிஷன் ஷால் ப்ரிவைல் அதுதான் கான்ஸ்டியூஷன் இப்போது இவங்க எல்லாரும் நீட்டுக்கு எதிராக நாங்கள் வந்தால் எடுத்துட்டு இஸ் இட் பாசிபிள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட உச்ச உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எதை இன்டர்பிரிட் பண்ணும் கான்ஸ்டியூஷனை அதனால் ஒன்று ரெண்டாவது நான் வரேன் முதல்ல இப்போ ஸ்டாலின் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இதை அதாவது அப்போ டிராஃப்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து போராட்டம் நடத்தணும் நாங்கள் அப்படின்னு அப்போ நான் நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடங்கள் பட்டியல் என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் நாற்பத்தி நாலு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எதில் தமிழ் ஒரு பயிற்று மொழியாக கூட இல்லையோ அதை நடத்துகிறவங்க யார் ஸ்டாலினோட மகள் சன்ஷைன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேளச்சேரி அதே மாதிரியாக இனமான பேராசிரியர் அன்பழகனாரோட பேரன் நடத்துகிற பள்ளிக்கூடம் ஆற்காடு வீராசேமர்களோட பையன் நடத்துகிற பள்ளிக்கூடம் துரைமுருகன் பையன் நடத்துகிற பள்ளிக்கூடம் பொன்முடி பையன் நடத்துகிற பள்ளிக்கூடம் இவங்க பூரா நடத்துக்கலாமா அது எப்படி எடுத்துப்பீங்க ஒன் ஷுட் ப்ராக்டிஸ் பிஃபோர் ப்ரீச்சிங் இல்லைன்னா அது நேர்மையற்ற செயல் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பள்ளிக்கூடம் தான் நடத்தணும் கல்வி சேவை செய்யணும் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கூடத்தை ஏன் திறக்கப்படாது ஒய் சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்படி தான் யாரோ கான்ஸ்டன்டைன்னு யாரோ ஒருத்தர் திமுகவில் அது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குதுன்னு ஒய்யூ சூ சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ் இனமானம் கிடையாது மானங்கட்டவரா எதுக்காக சிபிஎஸ்சி ஸ்கூல் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடம் தான் நடத்தணும் சரி நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவீங்க அதுக்கப்புறம் சரி உங்கள் குழந்தைகளை எங்கே படிக்க வைக்கிறீங்க நான் அதுக்கு தான் டூ தௌசண்ட் நைன்டீன் சூழ்நிலையை வரவிடக்கூடாதுன்னு தான் கானர் பண்ணிகிட்டே இருக்கிறது காரணம் என்னென்னா இவங்க வந்து எப்படி நெடுவாசலில் இவங்களே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்துட்டு சென்டருக்கு எதிராக திருப்பினாங்களோ அது மாதிரி திருப்பக்கூடாதுன்னு தான் அந்த ஸ்கூல் பட்டியல் மொதல் போட்டேன் இப்போ நான் தேசிய உணர்வாளர்களுக்கு என்னோடய கோரிக்கையே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு இருமொழி தன் வீட்டுக்கு மும்மொழின்னு இரட்டை கொள்கை வச்சுருக்கின்ற எந்த பார்ட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் இருமொழி கொள்கை பேசுகிற கட்சியினுடைய தலைவரின் குழந்தைகள் பேரக்குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூட பட்டியல் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதில் இப்போ இன்னொன்று சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன்னா இந்த ஊடக விவாதங்களில் ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்கள்ல இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவங்க குழந்தையெல்லாம் இந்த ஆங்கர்ஸ் நெறியாளர்கள் இதெல்லாம் ஆன்டி பிஜேபி இதை நேரேட்டிவ் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சி இவங்க சூது பண்ணாங்கள்ல பத்தொம்போதில் அவங்க குழந்தைகளெல்லாம் எங்கே படிக்குதுன்னு பட்டியல் நான் அதை வெளியிடுவோம் அப்போ உங்கள் குழந்தை வந்து மும்மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் சாதாரண ஏழு விவசாயி ஏழை தொழிலாளி தமிழனோட குழந்தைக்கு ஆப்ஷனலாக வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா ஆகவே இதை விட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோங்கிறேன்னா இந்த தடவை தேசிய உணர்வுள்ளவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அது எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கார்பரேட்டர் எல்லாரோட குழந்தைகளும் படிக்கிற பள்ளிக்கூட பட்டியல் எடுப்போம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இருமொழி கொள்கை தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்க தயார் முதல் உங்கள் குழந்தைய டிசியை வாங்கி இருமொழி பள்ளிக்கூடத்தில் கொடுத்தல சரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க எதுக்கு ஏற்றுக்கிறது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறது இன்னைக்கு இவங்க அதிகமாக சத்தம் போட முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறது காரணமே நம்ம அழுத்தம் தான் ஏன்னா கனிமொழி அவர்களுடைய பையன் ஆதித்யா படித்த பள்ளிக்கூடம் என்னென்ன பள்ளிக்கூடத்தில் படித்தார் ரெண்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வித்யா மந்திரிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேண்ணா ஆகவே நீங்கள் இவங்க வந்து பேசினா மறுநாள் வாயடைப்போங்கிறேண்ணா நீங்கள் மக்களினுமே ஏமாற்ற அனுமதிக்க மாட்டோம் உங்கள் ஏன் நீங்கள் இருமொழி கல்கி ஸ்கூலில் சேர்க்கலை தமிழத்துக்கு இருமொழி கொள்கை தானே அப்போ தம் வீட்டுக்கு இது பித்தலாட்டம் தானே நான் என்ன சொல்கிறேன் இது அயோக்கியத்தனங்கிறேண்ணா இது பித்தலாட்டம் அயோக்கியத்தனம் மக்களை ஏமாத்துறது திசை திருப்பறது இப்படி பொய்களை சொல்லித்தான் பார்லிமெண்ட் தேர்தலில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் எரக்ட் பண்ணிங்க அதை அனுமதிக்க முடியும் எதனால் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இன்னொரு மொழி வேணான்னு மக்களை ஏமாத்துறதுக்கு ஓட்டுக்காக இது ஓட்டு அரசியல் ஏன்னா ஒரு மொழி மக்கள் படிச்சாங்கன்னா அவங்கள ஏமாற்ற முடியாதா இல்லை இல்லை தமிழுங்கிற உணர்வை தூண்டி தன் வங்கி வாக்கு வங்கியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இவங்க இன்னொரு மொழி படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா தங்க வந்தி சேர்க்க மாட்டாங்கள்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் இவங்க ஹிந்தியை எதுக்குறாங்கன்னோ அல்லது சம்ஸ்கிருத்தை எதுக்குறாங்கன்னோ நான் சொல்லலை எதிர்க்கலைங்கிறேன் நான் ஆனால் அது எதிர்ப்பது போல் வேஷம் போடுகிறார்கள் எதுக்குன்னா பாமர மக்களை திசை திருப்ப ஏதோ தமிழுக்கு இவங்க சேவியர்ஸ் மாதிரி அவங்கள்ட்ட காட்டிக்கிறதுக்காக அவ்வளவு தான் இவங்களோட எல்லா வாதங்களும் அடிபட்டு போச்சு இதுன்னு போச்சு என்ன சக்சீட் ஆகலை இந்த தமிழ் மொழி அதனால் இப்போ கையில் எடுத்து பார்க்குறாங்க அதனால் அதை நாம் நிச்சயமாக நடக்க அனுமதிக்க மாட்டோம் மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுக்காக வந்து தேசிய கல்விக்குள்ளை ஆதரித்து கையெழுத்து இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கு சரி ஓகே ஐயோத்தி விஷயத்துக்கு வரவேற்கத்தக்கது மக்கள் விரும்பியது நீதி வெற்றி பெற்றது அதாவது இடிக்க போனவர்களே தடுத்ததாக நீங்கள் அத்வானிஜி போன்றவர்கள் முரளிமரன் ஜோஷி போன்றவர்கள் அன்னைக்கு தடுக்கிறதையே இந்த வேண்டாம் நிறுத்து இருக்குது இவங்க அதனால தான் இந்த நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னார்களோ ஒவ்வொன்றுக்கும் பதில் அளித்திருக்கு அவங்க ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க அட்வான்டேஜ் நடத்தினா ரத் யாத்திரா இந்த இடிப்புக்கு காரணமாக இருந்ததுன்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் என்ன சொல்லியிருக்கு அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை இந்த இடிப்புக்கு காரணம் இல்லை அப்படின்னு ரெண்டாவது இந்த தலைவர்கள் தூண்டினார்கள் யாரும் கேட்குறாங்களா சார் நான் என்ன சொல்கிறேன் இப்போ காந்திஜி வந்து ஒத்தையாமை இயக்கத்துக்கு கோரிக்கை வச்சார் சௌரி சௌராங்கிற இடத்துல இருபத்தி நான்கு போலீஸு எரிக்கப்பட்டார்கள் மகாத்மா காந்தி தூண்டி விட்டாரா சொன்னாரா யார் இருக்கார்கள் அவங்க காங்கிரஸ்காரங்க போகிறோம் நாடு முழுக்க வந்து நம்ம தான் அழைப்பு விடுறோம் எல்லாரும் போராட்டம் அது போராட்டம் போராட்டத்தில் சில பேர் அந்த மாதிரி பண்ணினா அந்த தலைவர்கள் அதுக்கு காரணம் இல்லை ரெண்டாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது ராமஜென்ம பூமி தான் இந்துக்களுக்கு தான் சொல்லியிருக்கு நம்ம பொதுவாக நம்ம கோவில் திருப்பி புனருத்தாரணம் பண்ணோம்னா பாலாலயம் பண்ணி சுவாமி எடுத்து வச்சுட்டு கோயிலை இடிச்சு விட்டு தானே கட்டுவோம் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும் அதனால் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு உண்மையின் அடிப்படையிலானது தி ட்ரூத் ஆஸ் ட்ரயம் சார் ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு போராட்டத்தில் சில பேர் பண்ணுற கலவரத்தால் அந்த தலைவர்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த இந்த ராமர் படம் சிறப்பு போட்டு ஈரோட்டில் நடந்த விஷயத்தை வந்து ஈவேரா இல்லை இல்லை ஈவேராகவே அடிக்கின்ற படம் இருக்குது இல்லை அவர் அவரோட ஆடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட என்னோடய சில பேர் மாதிரி சொல்லியிருந்தாரு நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ராமர் படம் எதுக்கு அந்த ஊர்வலத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க செருப்ப மாலை போட்டு அதை அடிக்கணுங்கிற பிளான் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ராமர் படம் நாத்திகர்களோட ஊர்வலத்தில் எதுக்கு ஆகவே அது திட்டமிட்டது இல்லைண்ணா ராமர் படம் கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன பக்தி ஊர்வலம் பஜனை ஊர்வலமா போகிறீங்க இல்லை இல்லை பின் எதுக்கு அந்த படம் இருக்கணும் தேவையில்லையே அவை நீங்கள் செருப்பு மாலை போட்டு திட்டமிட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்ஜாப்பா வீரமணியே சொல்லியிருக்காரு ஆமாம் நாங்கள் அடித்தோம் அதனால் ஓட்டு கூடிதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இல்லைன்னு நாமையும் சப்பா கெட்டு கட்டணும் ஓகே சார் இப்போ அயோத்தியில் அடிக்கல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி பாஜக வெற்றினு பார்க்குறீங்க இல்லை இது நாட்டினுடைய எழுச்சி ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேனுஸ்கிரிப்ட் இருக்குது கையால் எழுதப்பட்ட இந்திய அரசியல் சாசனம் அது பார்லிமெண்ட்டில் இருக்குது அதனுடைய முதல் பக்கம் என்ன இருக்குது எம்பெருமான் ராமனோட படம் இருக்குது ஸோ காந்திஜி என்ன சொன்னார் என்ன சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் என்ன ராஜ்யம் அமைப்போம்னு சொன்னார் ராமராஜ்யம் அமைப்போம் ஸோ மரியாதா புருஷோத்தம் இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்த நாட்டினுடைய ஹீரோ அதனால் இது இந்த நாட்டிற்கு எழுச்சி வெற்றி நாட்டிற்கு மற்றபடி பாஜகவோட எங்காட்சியில் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இது நாட்டு மக்கள் வருதுங்க இது மக்கள் மூமெண்ட்டு ராமஜென்மி மூமெண்ட் பொழுதே உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் நான் சென்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது இங்கே ஸ்ரீலங்கா தான் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குன்னு நினைக்கிறேன் நான் ஹோட்டல் ஸ்ரீலகா இன்டர்நேஷ்னலில் பிஜேபி எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் அப்போது பிஜேபியில் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்வோம்னு சொன்னாங்க அந்த மூமெண்ட் நடத்தினது விஸ்வ இந்து பரிஷத் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லலை பிஜேபி ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம் இல்லை ஆனால் வில் எனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் அப்போவும் அட்வான்ஸ் சொன்னார் எய்தர் த்ரூ நெகோசியேஷன் ஆர் த்ரூ ஜட்ஜுமெண்ட் ஆர் த்ரூ எனாக்ட்மெண்ட் ஒன்று பேச்சுவார்த்தையில் தீர்வு காணலாம் இல்லை கோர்ட்டு மூலமாக தீர்வு காணலாம் இல்லை கோர்ட்டு மூலமாகவும் தீர்வு பரலைன்னா அதுக்கு சட்டம் இயற்றியே தீர்வு காணலாம் ஆகவே இதுக்கு வந்து நாங்கள் அதுக்கான இது உதவிகரமாக இருப்போம்ன்றது மட்டும்தான் பிஜேபியோட நிலைப்பாடு ராம்ஜென்ம மூமெண்ட்டு பிஜேபியோட மூவ்மெண்ட் இல்லை சார் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி குட் ஆர் பேட் உங்கள் பாயிண்டில் அதாவது விவசாய தலைவர்கள் இதுவரைக்கும் பிரதானமாக எதை கோரிக்கை வச்சாங்க ஒரு தொழிற்சாலையில் ஒருத்தர் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறார் அந்த உற்பத்தி பொருளுக்கு விலை அவர் நிர்ணயம் பண்ணுறார் அந்த மாதிரி விவசாயிகள் நாங்கள் எங்கள் உற்பத்தி பொருளுக்கு நாங்கள் விலை நிர்ணயம் பண்ணுவோம்னு அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகள் எங்கு வேண்டுமானாலும் நல்ல விலை கிடைக்கின்ற இடத்தில் விற்பனை செய்யலாம் இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு நாடகம் வண்டியில் வைக்கிறேன் இருந்துச்சு வண்டியில் மட்டும்தான் வைத்தாங்களா சார் இதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்துருக்கேன் சார் வெளியில் வேணால் போய் வைத்துருக்காங்க ரோடு சைடில் வைக்கிறான் காய்கறி அன்னைக்கு இருக்கிறவன் லார்ஜஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதுவும் உணவு தானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் எங்கே விற்பனை பண்ணப்படுது மண்டிஸில் தான் இப்போ என்ன அதுலேயும் அவங்களுக்கு உங்களுக்கு டெரிட்டரி உண்டு இந்த பேங்கில் வந்து அவங்க சர்வீஸ் ஏரியாங்கிறது மாதிரி இப்போ ஒரே இடத்துல ரெண்டு சுகர் மில் இருக்குது பட் இந்த ஏரியா ஒரு பர்டிகுலர் சுகர் மில்லோடுது கட்டிங் ஆர்டரே அந்த சுகர் மில்லுக்காரன் கொடுக்கணும் பக்கத்து மில்லுக்காரன் எனக்கு இன்றைக்கி க்ரெஷிங்க்கு கரும்பு போடலை நான் வெட்டி எடுத்துக்கிறேன் ஒன்றுது அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது இப்போ அது இல்லை ஸோ விலை நிர்ணயம் பண்ணுறதை நாங்கள் பண்ணணும் எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே நாம் விற்க எங்களுக்கு உரிமை வேணுன்னு கேட்டுருந்தாங்க இப்போது அது அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரு விவசாயி மாநிலம் விட்ட மாநிலம் எங்கே வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் நீங்கள் முன்னெல்லாம் எப்படி இருந்தது எங்களுக்கு தஞ்சாவூரில் நிலம் உண்டு ஆனால் நெல் நாங்கள் காரைக்குடிக்கு கொண்டு வர முடியாது எவ்வளவு நெல் வீட்டு உபயோ எங் எங்களுடைய ஓன் கன்சம்ஷனுக்கு எங்கள் வயலில் விளையிற நெல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கு நெல் கொண்டு வர முடியாது கொண்டு வரணும்னு சொன்னால் இப்போ அஞ்சு பொதி நெல் கொண்டு வரணும் அங்கேன்னு சொன்னால் குறைஞ்சது அஞ்சு பொதி அரசாங்கத்துக்கு நாங்கள் லெவி அவங்க வச்சுருக்கிற ரேட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் விற்கணும் விற்றாதான் அவன் பெர்மிட் கொடுப்பான் அந்த நெல் இங்கே கொண்டு வரலாம் இல்லைன்னா அது என்ல நாங்கள் கொண்டு வர்றதுக்கு பேர் நெல் கடத்தல் அப்படித்தான் இருந்தது நீங்கள் ஐயோ காங்கிரஸ்காரன் அழித்த அழும்பு இந்த தேசத்தில் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் இப்போ ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ஆக்ட் தான் அமண்டு பண்ணியிருக்கோம் நீ மாநிலம் விட்டு மாநிலம் கூட வைக்கலாம் இப்போ உதாரணமாக ஈரோட்டில் விளையிற மஞ்சள் இன்றைக்கி குவிண்டால் நாலாயிரரூவாங்க ஆனால் பஞ்சாப் வியாபாரி எட்டாயிரரூவா கொடுக்க தயார் இந்த விவசாயி இப்போ விற்க முடியும் சரி இன்னொரு ஆர்குமெண்ட் வரும் ஒரு கால் விலை இறங்கி போயிட்டா அதுக்காக தானே இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சிஸ்டம் வில் ஆல்சோ கண்டின்யூ இருக்குது என்ன ஈவன் இல்லை இல்லை ஆமாம் மினிமம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இன்றைக்கி கூட ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்குது எல்லா இடத்துலையும் அதனால் இப்போ விவசாயி இங்கே விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம் இல்லை வேறு இடத்துல நல்ல விலை கிடைக்கிறது விற்றுக்கலாம் சரி காங்கிரஸ் கட்சி அதோடய மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு இதை நான் என்னோடய சோஷியல் மீடியாலேயே அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் நாங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்டை ரிப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டாவது எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்டு இப்போது இந்த எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அதை நாம் விவசாய பொருட்களுக்கு அதுலேருந்து விலக்கு கொடுத்துருக்கோம் ஏன் சேர்த்து வச்சுக்கலாம் ஆ விவசாயி ஏதாவது இந்த சட்டம் இருந்தாலும் தவறான வழிகளில் வியாபாரிகள் பல இடங்களில் சேர்த்து வச்சிட்றாங்க ஆனால் விவசாயி தான் உற்பத்தி பண்ணதை தான் சேர்த்து வச்சுக்க முடியாமல் இருக்குது அதுலேயும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்கு தி எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வாஸ் இனாக்டட் அட் தி டைம் ஆஃப் ஸ்கேர் சிட்டி பொருட்கள் தட்டுப்பாடு இருந்த காலத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி பொதுவாக நாடு எதிர்கொண்டு வர்ற பிரச்சனை என்னென்னா பொருளாதார ரீதியாக டிமாண்டு சைடு ப்ராப்ளம் தான் சப்ளை சைடு ப்ராப்ளம் இல்லை எல்லா பொருட்களும் அபரிமிதமான உற்பத்தி இருக்கிறது சந்தைப்படுது அதனால தான் நாம் வந்து நீங்கள் மோடி அவர்களுடைய அரசாங்கம் எல்லாத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தரமான ஒரு இதுக்காக தான் செய்து கொண்டு வருது டிமானிட்டைசேஷன் இருந்தது டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலல் எக்கானமி இருந்தது ஆனால் எல்லா பணமும் பேங்கில் வந்துடுச்சு சில கன்செஷன் கொடுத்தாங்க நீ இப்போ உன்னோடது சோர்ஸே சொல்ல வேண்டாம் நீ பேங்க்கில் கொடுத்த அந்த ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் அதில் வந்து உனக்கு உடனடியாக இது அதாவது தேர்ட்டி பர்சன்ட் அதுக்கு டேக்ஸ் போகும் அனதர் டுவெண்ட்டி பர்சன்ட்டு வந்து பெனால்ட்டி மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டை ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் யூ கேன் கெட் பேக் அப்படிங்கிற மாதிரியாக கன்செஷன்ஸ் கொடுத்ததுனால எல்லா பிளாக் மணி ஆல்சோ கேம் இன் டு அக்கவுண்ட் ஸோ இப்போ என்னாச்சு அரசாங்கத்துக்கு ரெவன்யூவும் வந்தது ஆனால் இப்போது எல்லாமே வந்து உங்களுக்கு வங்கிகள் மூலமாக வந்த பிறகு இந்த பேரல் எக்கானமினால சர்க்குலேஷனில் இருந்த பணப்புழக்கம் நின்று போச்சு அப்போது பணப்புழக்கம் நின்று போனால் என்ன ஆகும் டிமாண்டு குறையும் அப்போது உற்பத்தியான பொருள் சந்தைப்படுத்த முடியாது அதனால தான் நாம் இந்த என்ன முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக மூலதனத்துக்கும் ஆச்சு பண மார்க்கெட்டில் பம்ப் பண்ணுறதாகவும் ஆகுது அதுக்காக கொண்டு வந்தோம் ஆக இன்றைக்கி நமக்கு தேவை டிமாண்டை கூட்டுறதுக்கான பணப்புழக்கத்தை இந்த டுவெண்ட்டி ஒன் லேக் க்ரோட்ஸ் இது கூட சிஸ்டம் அதுக்காக தான் ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக்னேஷன் வந்திருக்கு இதில் பணப்புழக்கத்தை கொண்டு வரணும் அப்போது இப்போ ஸ்கேர் சிட்டி இல்லை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்கு அது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கேர் சிட்டி டைமில் அந்த ஆக்ட் கொண்டு வந்தோம் இப்போ அதை எடுத்துருவோம்னு சரி நீங்களே உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறத நாம் செயல்படுத்தினா அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவீங்களா சரி இதுவுமே திசை திருப்பற தவறான ஒரு இது அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் பாவம் எனக்கு ஸ்டாலின் நினைச்சா ரொம்ப தான் இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க எப்பவுமே வர சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் அப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப வருஷமாக பிஜேபி கூட ட்ராவல் பண்ண கேபினட் மினிஸ்டர் ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் பாதல் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்களே அதுதான் சொல்ல வந்தேன் அவங்க ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டு பாதிக்குதான் அதனால் ரிசைன் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்றவங்களாம் யார் இவங்க தூண்டி விடுறாங்க போராட்டம் நடக்கிறது மக்கள் ஓட்டு போடும்பொழுது தாராளமாக ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அவங்களுக்கு அவங்களும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பாரதிய கிஷான் சங்கம் இதுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அது நான் வந்து ஆக்சுவலாக யார் கவர்மெண்ட் இல்லை இது இந்த பில்லு பல விவசாயிகள் சங்கத்தில் பேசி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் இன்னொரு அம்சம் நீங்கள் கேட்கலை நானே சொல்கிறேன் ஒப்பந்த விவசாயம் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எதுக்குறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இருக்கா இல்லையா ஆல்ரெடி இருக்குது நேர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் தாமரை டிவி நேர்களுக்கு இப்போது எல்லோரும் பிராய்லர் கோழி வளர்க்குறாங்க எந்த பேஸிஸில் விவசாயி வளர்க்குறான் இப்போ சுகுணா மாதிரியான பெரிய ஃபார்ம்ஸ் இருக்குது அவங்க தான் சிக்ஸும் கொடுக்குறாங்க அவங்க அதுக்கு கட்டில் ஃபீடு கொடுக்குறாங்க மருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க விவசாயி அதை தன்னோட இடத்துல வச்சு வளர்க்குறதுக்காக அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி சிக்ஸ்டி டேஸில் அவங்க இந்த ரேட்டுன்னு போட்டு வாங்கிக்கிறாங்க இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக இருக்கா இல்லையா சட்டம் இருக்குது அப்போது இப்போது ஒப்பந்த விவசாயம் இதுதான் கார்பரேட்டைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவி கார்ப்பரேட் செக்டாரில் போய் உட்காந்துக்கின்றே கார்பரேட்டைசேஷனுக்கு எதிராக பேசுகிறேன்னு பேசக்கூடிய அறிவாளிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய அது அவன் பேசுகிற இடமே கார்பரேட்டு தான் நீங்கள் ஒப்பந்த விவசாயத்தினால என்ன ஆகும் அதில் என்ன பாதுகாப்புகள் ஒன்று தெளிவாக இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அந்த விவசாயின் தாய்மொழியில்தான் ஒப்பந்தமே இருக்கணும் ஏன்னா இங்கிலீஷில் அடித்து அவன் வந்து தெரியாமல் அவன்ட்டு கழித்து வாங்கி அந்த மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ரெண்டாவது அந்த பயிர் ஒரு பயிர்காலம் இப்போ நெல்லுனா அதிகபட்சம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வாழை கரும்பு ஒரு ஆண்டு அந்த மாதிரி அந்த ஒன் கிராப் பீரியட் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு தான் ஒப்பந்தமே போட முடியும் ஸோ விவசாயியை ஒத்தம் ஏமாற்ற முடியாது எப்படி இப்போ பிராய்லர் சிக்கன் போன்றதை வளர்க்குறாங்களோ அது மாதிரி அவங்க நிலத்தில் கூட அடுத்தவன் வந்து இன்றைக்கி ஒத்தட்ட நிலம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் ஏன் இப்போ தஞ்சாவூர்லேயே ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குது பல நெல் வயல் கருவக்காடு மண்டி கிடக்கு ஸோ அவருக்கு மூலதனம் வேணும் இப்போ விவசாயத்தில் பத்தாண்டுகளில் ரெட்டி பார்க்கணும் நம்ம உற்பத்தியை இல்லைன்னா வளர்ந்து வர்ற ஜனத்தொகைக்கு நாம் ஃபீடு பண்ண முடியாது நாம் அப்புறம் உணவு இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ விவசாயத்தில் மூலதனம் அதிகரிக்கணும் இப்போ ஒத்தட்ட மூலதனம் இருக்குது ஒத்தட்ட நிலம் இருக்குது இது ஜாயின் ஆனால் என்ன தப்பு இவருக்கு பாதுகாப்பு வேணும் அதனால தான் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீ ஒப்பந்தம் போட முடியாது அவரோட மொழியில் இருக்கணும் ஒரு க்ராப் பீரியட் இல்லை அஞ்சு வருஷம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸோடு அனுமதிக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா இந்த மாதிரி இப்போ தரிசா போட்டு வச்சுருக்கிற நிலங்கள் இது கல்டிவேஷனுக்கு வரும் விவசாயத்துக்கு அப்போ விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தினுடைய அளவு அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிக்கும் இவருக்கு வருமானமே இல்லாமல் தரிசாக போட்டு கிடக்கிற நிலம் இவருக்கு வருமானம் வரும் ஆக நாம் பல்வேறு விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிக்கு பலன் கிடைக்க வேண்டும் வருமானம் வர வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இது எதுவும் புதுசு இல்லை கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இஸ் தேர் இன் எவ்ரி ஸ்டேட் அது தவிரவும் ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற மார்க்கெட்டிங் ரெகுலேஷன்ஸுக்கு அவங்க வச்சுருக்கிற சட்டங்கள் எதையும் இந்த மத்திய சட்டம் சூப்பர் சீடு பண்ணலை அப்படி இருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் குட் நாட் பேட் குட் ஓகே எங்களுக்காக நேரம் எனக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சந்தோஷம்